இல்லை நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவும் நான் சொல்கிறேன், இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக நான் கருதலை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமாக நான் கருதலை, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அத்தனை இளைஞர்களுக்கும் கொடுத்த ஒரு அங்கீகாரமாக தான் நான் கருதுறேன். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன், நான் உங்களில் ஒருவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், தொண்டர்களில் ஒருத்தனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒவ்வொரு தொண்டனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு அங்கீகாரம் நான் கருதுறேன். நிறைய சவால்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பேசுகிறத விட செயலில் அதை காட்டணும்னு விரும்புகிறவன். கண்டிப்பாக இத்தனை கழகத்துடைய துணை அமைப்பாளர்கள், அத்தனை இளைஞரணி அமைப்பாளர்கள், இளைஞரணி தோழர்கள், கழகத்துடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய வழிகாட்டுதலோடு, தலைவருடைய வழிகாட்டுதலோடு சார், உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கும் சார்? அடுத்து என்ன இலக்கை நோக்கி திமுக இளைஞரணி தலைவராக என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா கட்சியை வளர்க்கறதுக்கும், இளைஞரணியை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், இளைஞரில் மேன்மேலும் உறுப்பினர்கள் சேர்க்க, இதுதான் என்னுடைய முதல் இலக்கா இருக்கும்.